ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மீனேஜர்ஸ் லவ் அண்ட் கிராஃப்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் பாட்டில் ஆர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே ஸ்ப்ரே பெயிண்டால் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாக்ஸ் கிளைம் வச்சுருக்கேன், நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது வெளியே ஸ்ப்ரே ஆகிடக்கூடாது. ஸோ கிளிட்டர்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் ஸ்ப்ரே பெயிண்ட், அப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் அவல் இல்லை தூர் தால் அந்த மாதிரி ஏதாவது தால் எடுத்துக்கலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஸோ நான் இது பெயிண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நான் க்ளூ போட்டு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண போகிறத வச்சு. ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான். நம்ம இருக்க வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஃப்ளவர்ஸ் இருக்கும் வீட்டில். ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இல்லை ஃபோம் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சு ஒட்டிடலாம். இப்போ நான் ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் ஒட்டிடுறேன். ஸோ அது வந்து இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த பாட்டில் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பாட்டில் வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ அது கொஞ்சம் ட்ரையாக விட்டுடலாம். ஓகே, ட்ரை ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் ஒட்டில். ஸோ கம் ஒட்டிட்டு நம்மளை வந்து இப்போ அவல் இல்லை நாங்கள் தால் ஏதாச்சும் போட்டு நல்லா ஒட்டிடலாம். நீங்கள் மோஸ்ட்டாக ப்ரௌன் அவலுக்கு பதிலாக ஒயிட் அவல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கம்ஸ்லாம் அப்படி எடுத்துருங்க. என்ன தால் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள். ஸோ நான் இப்போ கிளிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சில்வர் கலர் கிளிட்டர் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேறு கலர் ப்ளூ ரெட் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுவும் ட்ரை ஆகட்டும். ஸோ இன்னொரு பாட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ப்ளூ கலர் பெயிண்ட், செருலியன் ப்ளூ வச்சு நான் அதை வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக இப்போ பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ட்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன், பிளாக் அப்புறம் கோல்ட். ஸோ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வச்சு நான் கட் பண்ணி ஒட்டிட போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஒட்டணுமோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பட்டர்ஃப்ளை வந்து இன்னும் அழகாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மினி எச்எஸ் லெவன் கிராஃப்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ பேக் இன் தி நெக்ஸ்ட்.